கார்த்திகேயன் தேவா அப்படின்ற ஒரு நேயர் வந்து பிராணா அண்ட் வாயின் முத்ரா அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிராணா பிராணா அப்புறம் வாயின் முத்ரா, வாயின்னா வாயுவா? வாயு. ஓகே, பிராண வாயு முத்ரா அப்படின்னு ஒரு முத்ரா இருக்குது. இந்த முத்ரா எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு வந்து வாத நோய்கள் அப்படின்னா 80 வகையான வாத நோய், வாதம் 80 வகை அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஒரு வாதம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதம், அது எல்லாருக்கும் தெரியும். அது இல்லாம நிறைய மீதி 79 வாதம் இருக்கு. நம்மளுக்கு எல்லாத்தையுமே வாதம்னு சொல்லி சொல்லி எந்த வாதம் வந்தாலும் பக்கவாதம் ஆக்கிடுறாங்க. இப்போ இந்த கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய பிடிப்புகள், தேய்மானம், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சகனவாதம்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த சகனவாதம் அப்படின்றது இந்த கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய உபாதைகள். இப்போ கழுத்து எலும்பு தேஞ்சு போறது, கை தூக்க முடியாமல் போறது, ஒரு மாதிரி எப்படி கழுத்து திரும்ப முடியாமல் இருக்கிறது, இப்போ மொபைல் ஃபோன் பார்த்து 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 கழுத்து இப்படியே குனிஞ்சிட்டே போறது, டெக்ஸ்ட் நெக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் இப்போ நம்ம நிறைய லைட்டிங்கில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இந்த கழுத்து இந்த நரம்புகள்லாம் வந்து ஸ்டிஃப் ஆயிடுறது. அதனால என்ன ஆகுன்னா ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்கும். நைட்டு வந்து ஒரு மசாஜ் பண்ணாலோ இது பண்ணாலோ தூக்கம் நல்லா வரும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது வந்து இந்த சகனவாதத்தில் சேர்ந்தது. இன்னைக்கு நம்ம செய்கிற எல்லா வேலையுமே சகனவாதத்தை உற்பத்தி செய்யக்கூடிய வேலையாக தான் செய்கிறோம். நிச்சயமா சார், மொபைல் கம்ப்யூட்டர், அப்புறம் வந்து வண்டி ஓட்டுறது, அப்புறம் வந்து அதிகமான லைட்டிங்ல இருக்கிறது, இப்படி எதா இருந்தாலும் இன்னைக்கு வேலையினாலே சகனவாதத்தை உருவாக்கக்கூடிய வேலை தான் இருக்கு. அப்ப அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, இந்த பிராணவாயு முத்திரை தான் அற்புதமான தீர்வு. எப்படி செய்யணும் பாருங்க, உங்களுடைய ஆள்காட்டி விரல் அப்படி வச்சு மோதிர விரலும் சுண்டு விரலும் இப்படி பெருவிரல் நுனியில தொட்டு நடுவிரலை இப்படி நீட்டிக்கிறது வந்து பிராணவாயு முத்திரைன்னு சொல்லுவோம். இரண்டு கையிலுமே செய்யணும். ஆள்காட்டி விரல் இப்படி வச்சு மோதிர விரலும் சுண்டு விரலும் பெருவிரல் நுனியில தொட்டு நடுவிரலை இப்படி நீட்டிக்கிறது. இந்த முத்திரைக்கு பேரு பிராணவாயு முத்திரைன்னு பேரு. முத்திரை செய்யும்போது நம்ம இப்படியெல்லாம் பிடிக்கக்கூடாது. இந்த விரலினுடைய நுனியானது ஒன்றை ஒன்று தொட வேண்டும். ஒரு வட்ட வடிவம் மாதிரி இருக்கும். சர்க்கியூட் க்ளோஸ் பண்றது வந்து பாருங்க, இந்த மாதிரி சரியா க்ளோஸ் பண்ணணும். இது பிராணவாயு முத்திரை. ஓகே சார், பை. சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன் ரொம்ப வருஷமா பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன், ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.